கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான எங்களது கர்மேல் உறவுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் நாட்டில் பெருந்தொற்று மிக வேகமாக பரவி வரும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு, கவனத்தில் கொண்டு, நம் நலம் கருதி, பிறர் நலம் பேணி, சில ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தற்போதைய ஆராதனை வேளைகள் எவ்வித மாற்றமுமின்றி தொடரும். அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடுமையாக நாம் கடைபிடித்தல் வேண்டும். அது நமது கடமை, அது நமது கண்ணியம், அது நமது கட்டுப்பாடு. அவ்வண்ணமே இந்நாட்களில் நமது சபையில் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் தவறாமல் நாம் கடைபிடித்தல் வேண்டும். நமது ஜப வீட்டில் இருக்கைகளின் எண்ணிக்கையை இந்த வாரத்திலிருந்து மேலும் குறைக்க தீர்மானித்துள்ளோம். அதாவது 50 விழுக்காட்டிலிருந்து 35 விழுக்காடாக. காலை 8 மணி ஆராதனையின் நேரலை ஒலிபரப்பு தொடரும். ஆன்லைன் காஸ்ட் ஆஃப் 8 o'clock சர்வீஸ் வில் கண்டினியூ. முதியவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சிறு பிள்ளைகள், 10 வயதுக்குட்பட்டவர்கள், சர்க்கரை நோய், ஆஸ்துமா போன்ற துணை நோய் உள்ளவர்கள், தற்போதைய சூழலில் சபைக்கு கூடி வருவதை தவிர்த்து நேரலை ஆராதனையில் பங்கேற்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேரலையில் பங்கு பெற வாய்ப்பில்லாதவர்கள் பகல் 11 மணி ஆராதனையில் மட்டுமே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இரு ஆராதனைகளிலும் தெய்வ செய்தி தமிழில் வழங்கப்படும். செய்தியின் தலைப்பு, துணைத் தலைப்புகள், முக்கிய குறிப்புகள், வசன குறியன்கள் ஆகியவை ஆங்கிலத்திலும் பகிரப்படும். In both the services, God's message will be delivered in Tamil. However, the title of the message, subtitles, salient points, and the Bible references will be given in English. மதிய அன்பின் விருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழல் மாறி இயல்பு நிலை சீக்கிரத்தில் திரும்ப நாம் அனைவரும் சபையாக ஒன்று கூடி ஆராதிக்கும் சூழல் ஏற்பட ஊக்கத்துடன் தேவ இரக்கத்திற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். உங்கள் அன்பின் ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி. கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் அன்பு போதகர் ராபர்ட் சைமன். ஷலோம் அலைக்கும்.